பறவைகளையும் விலங்குகளையும் நேசிப்போம், இயற்கையாய் வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் வலையழுதலை காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். அதே பழைய வீடியோ புதிய வீடியோ முதன்முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் நடத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம பாக்குற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழை இலை குளியல் அப்படின்னு ரொம்ப பரபரப்பா பேசுறாங்களே, அதுவும் இப்ப இந்த இயற்கை மருத்துவர்கள் இயற்கை வாழ்வில் விரும்புறவங்க எல்லாம் வந்து அதிகமா பேசுறாங்களே, அப்படின்னா என்ன, அதனால என்ன பலன் என்ன அப்படின்னு ரெண்டையும் பார்ப்போம். வாழை இலை குளியல்ன்றது ஒண்ணும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த புகைப்படம் இருக்கு பாருங்க, இது நம்ம கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி நடத்தினது, ஆனா இது இட பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம மாடியில் நடத்தணும். ஆக்சுவலா இது மாதிரி நடத்தக்கூடாது, கிரவுண்ட்ல நடத்தணும், கிரவுண்ட்ல தான் நடத்தணும். அதாவது புல் தர மாதிரி இருக்கணும், அதுக்காக கட்டாந்தரையா இருக்கக்கூடாது, புல் தரையா இருக்கணும், சிமெண்ட் தரம் நடத்தக்கூடாது. அப்படி சிமெண்ட் தரம் நீங்க நடத்துற மாதிரி இருந்தா போட்டுருங்க பாருங்க, இந்த மாதிரி கீழே பாய் போட்டு அது மேல பண்ணலாம். இல்ல நீங்க புல் தரையா இருந்தா டைரக்டாவே நீங்க வாழை இலையை போட்டுருணும். உதாரணமா பெரிய வாழை இலை இருக்கு பாருங்க, கட் பண்ணாது, அந்த மாதிரி பெரிய வாழை இலை ரெண்டு மூணு போட்டாலே ஒரு நம்ம தலையிலேருந்து வயிறு வரைக்கும், வயிறுலேருந்து காலு, காலில் நிற்கிற அந்த மாதிரி நல்லா வச்சுக்கணும். அதே மாதிரி மேலேயும் வாழையில வச்சுக்கணும், சைடில் வாழையில வச்சுக்கணும். நெத்திக்கிட்ட சனல், அதாவது ஒரு மூணு நாலு சனல் கட் பண்ணிக்கணும். நெத்திக்கிட்ட ஒன்று கட்டிக்கணும், அதுக்கிட்ட மார்பு கிட்ட ஒன்று, காலு கிட்ட ஒன்று, கீழே ஒன்று, கழுத்துல கிட்ட கட்டிடக்கூடாது. புரியுதுங்களா? தலை மார்பு பகுதி இங்கே, கால் ரெண்டு கால் இப்படி இப்படி கட்டி அது மாதிரி சேர்த்துக்க பாருங்க. கட்டிருக்கேன் தெரியுதுங்களா, ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த மாதிரி நாலு கட்டு கட்டி படுத்தணும். இப்படி படுக்கும்போது இதனால என்ன சார் பலனா, சூரியன் உடம்புல பட்டு இந்த வாழை இலையில இருக்கிற பச்சையம், கேள்விப்பட்டிருப்போம் பள்ளிக்கூடம் படிக்கிற படிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும், பச்சையம் ஒன்று இருக்கு இலைகள் அப்படிம்பாங்க. அந்த பச்சையம் உடம்புக்குள்ள போய் நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துரும். டாக்ஸின்னா என்ன, உடம்புல இருக்கிற நச்சு கிருமிகள், போக மறுக்கிறது இருக்குது, போக மறுக்காத இருக்குது. அப்ப சாதாரணமாவே லிவர் எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிடும், சில நேரங்களில் அனுப்ப முடியாத மாதிரி நச்சுகளை இந்த மாதிரி நம்ம வாழை இலை குளியல் பண்றது மூலமா பண்ண முடியும். சரி, இதுக்கு என்ன ப்ரிகாஷன் என்ன சார் பண்ணணும், நல்லா தண்ணீர் குடிச்சிருக்கணும். இது வாழையில பண்றதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் நிறைய தண்ணீர் குடிச்சிருக்கணும். ரெண்டாவது, காட்டன் துணியை நல்லா புழிஞ்சு தலையில கட்டிக்கணும், நல்லா ஃபுல்லா அப்படி கட்டி இருக்கணும், மேலகுல கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே படுக்கணும். பிபி இருக்கிறவங்க, லோ சுகர் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் நேரத்தை குறைச்சிக்கலாம். மற்றவங்களாம் சாதாரணமாக அரை மணி நேரம் படுத்துருப்பாங்க, ஆனால் எனக்கு பிபி பிரச்சனை இருக்குது, லோ சுகர்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல சிகிச்சை. இதனால என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பார்த்தா, டீடாக்சிபேஷன் மட்டும் கிடையாது, நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நரம்பு பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல சிகிச்சை இது. இந்த வாழையிலை கட்டியிருக்கும் போது ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணணும், உடம்பு முழுக்க கட்டிடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு டெட் பாடியா கட்டிருக்க மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா, ஆனா மூக்கிட்ட மட்டும் சின்ன ஓட்டை கிழிச்சு விட்டுருணும் வாழையில, ஏன்னா சுவாசிக்கணும். புரியுதானா ஏன் சொல்றேன்னு, ஃபுல்லா கட்டிட்டா உள்ளரையே சுவாசம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை போட்டு மூக்கை மட்டும் வெளில விட்டுருணும். நீங்க அப்ப சுவாசிக்கும் போது வரணும். அப்போ இந்த மாதிரி ஒரு முகாம் மாதிரி நடத்துறீங்கன்னு வச்சுக்க, உதாரணமா ஒரு நாலு பேர், அப்ப யாராவது ஒரு ஆள் இல்லாட்டி பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும். பேச்சு கொடுத்துட்டுனா நிறைய பேசக்கூடாது, முதல்ல படுத்துருக்க ஒருத்தர் கேட்கணும், ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு, எப்படி இருக்கு, ஓகேவா அப்படின்னு அவர் மண்டையாட்ட வச்சு புரிஞ்சுக்கணும், இல்ல சவுண்ட் கொடுக்கணும். ஒண்ணுமே இல்லாம இருந்தாருன்னா சில பேர் என்ன எதுக்குன்னு நம்ம சொல்றோம்னா, சில பேர் மயக்கம் போட்டு கிடப்பாங்க, அரை மணி நேரத்தை எடுத்து பார்த்தா டோட்டலா வந்து அன்கான்சியஸ் போயிடுவாங்க. அப்போ யாராவது ஒரு கைட்ல தான் பண்ணணும், தனியா பண்ணக்கூடாது. குழந்தைகளுக்கு பண்ணலாமா, பத்து வயதிலிருந்து அறுபது வயசு வரைக்கும் நடவடிக்கையா இருக்க எல்லாருக்குமே பண்ணலாம். பெண்கள் எந்த காலங்கள்ல பண்ணக்கூடாது, பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்கள்ல அந்த ஐந்து நாள் பண்ணக்கூடாது. சரி, வேற என்னென்ன நாட்கள்ல பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழைக்காலங்கள்ல பண்ணக்கூடாது, ரொம்ப பனி கொட்டினா பண்ணக்கூடாது, அமாவாசையில பண்ணக்கூடாது, பௌர்ணமி அன்னைக்கு பண்ணக்கூடாது, பிறந்தநாள் அன்னைக்கு பண்ணக்கூடாது, இந்த அஞ்சு நாள் மட்டும் பண்ணக்கூடாது. இவ்வளவு விஷயம் இருக்கு, ஆனா பார்க்கும்போது சாதனை என்ன சார், வாழையிலேயே கட்டிக்கிட்டு டெட் மாதிரி மாதிரி படுக்க சொல்றீங்க, சாயந்தரம் வந்து என்ன ஆகிட போகுது, அதனால அரை மணி நேரம் தான் படுக்க போறது, ஆனா அன்னைக்கு அன்னைக்கு சாயந்தரம் ரிசல்ட் கிடைச்சிருமா, அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயம்தான், அதை மீட்டெடுத்து நம்ம திரும்ப மருத்துவம் முடிச்சு இதை கொண்டாந்து உங்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னை மாதிரி இயற்கை மருத்துவர்கள் இருக்கு. நான் நிறைய நடத்தியிருக்கேன், பொள்ளாச்சி சைட்லலாம், தஞ்சாவூர்லாம் நடத்தியிருக்கிறேன். இல்லை இந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியலங்க, நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க நல்லதுன்னு, எதை நீங்கள் நடத்த முடியுமா அப்படின்னா சொல்லுங்க. உங்கள் பகுதிகளில் இந்த மாதிரி மாடியில் வேண்டாம், இது பண்ணியிருக்கிறோம், ஆனால் இப்போ இனி வெயில் காலம் கடுமையாக ஆரம்பிக்கிறதுனால மாடியில் வேண்டாம், ஆனால் நல்ல கொள்ள பகுதி, மரங்கள் இருக்க பகுதியா இல்ல புல் பகுதியா இருந்தா நடத்தினா ரொம்ப நல்லது. அப்படி நடத்தும் போது கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். ஒரு முறை செஞ்சுட்டீங்கன்னா அடுத்த முறை உங்களுக்கே புரிஞ்சிடும். அப்ப நீங்களே ஒருத்தர் ஒருத்தர், நீங்க ஒரு நாலு பேர் இந்த முறை பண்ணிட்டு, அப்போ நீங்க எந்திரிச்சுட்டு அரண்டாங்க வச்சு வேற ஒருத்தர் வந்து யாரு கைடா இருந்தாரோ அவருக்கு செய்ய வச்சு அப்படி பண்ணலாம்.
சோ இயற்கை வாழ்வியலும் சரி இயற்கை மருத்துவமும் சரி ஒருத்தரை ஒருத்தர் தான் சார்ந்து போக முடியும். நான் அப்படின்னு நினைச்சா அந்த மம்மதையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம் அப்படின்னு நினைச்சுதான் எல்லாரும் சேர்ந்து ஆரோக்கியமா வாழ முடியும். ஏன்னா நிறைய பேர் இதை பத்தி குறிப்புகள் கேட்டதுனால இந்த ஒரு சின்ன பதிவு, இது என்னுடைய வைத்தியசாலையில நான் ஒட்டியிருக்க போட்டோ இது. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் நான் போட்டிருக்கிறேன். தேவைப்படுறவங்க சொல்லுங்க, வேணாலும் இந்த போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறேன் நான். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.